அரியலூரில் வழி தவறிய மான்களை மீட்ட வேணாநல்லூர் மைக்கேல்பட்டி கிராமத்தில் உள்ள இளைஞர்கள் வனத்துறை அதிகாரிகளிடம் ஒப்படைப்பு. அரியலூர் மாவட்டம் தாப்பழூர் அருகே உள்ள கொள்ளிடம் ஆற்றுப்பகுதியில் உள்ள காட்டுப்பகுதியில் புள்ளிமான்கள் மயில் உள்ளிட்டவைகள் அதிகமாக வாழ்ந்து வருகின்றன. தற்போது வெயில் தாக்கம் அதிகமாக இருப்பதால் மான் மயில் உள்ளிட்டவைகள் தண்ணீர் தேவைக்காக ஆங்காங்கே இடம்பெயர்ந்து வருகின்றன. இதனால் கிராமப்புறங்களில் வீடுகளில் உள்ள காட்டுப்பகுதியில் சுற்றித் திரிந்து வருகின்றன. சமீப காலமாக 5 மான்கள் கூட்டமாக சென்று வருவதாக பொதுமக்கள் ஆங்காங்கே கூறி வந்தனர். இந்நிலையில் வேணாநல்லூர் கிராமத்தில் வீடுகளுக்கு அருகில் உள்ள மனைப்பகுதியில் கம்பி வேலியில் சிக்கிய நிலையில் 3 மாத பெண்மான் குட்டி ஒன்று இருந்துள்ளது. இதனை மீட்டு நாய்கள் கடித்து விடா வண்ணம் பாதுகாக்க வேண்டி அப்பகுதி இளைஞர்கள் பிடித்து வைத்திருந்தனர். அதேபோல் 2 வயதுடைய பெண்மான் ஒன்று மைக்கேல்பட்டி கிராமத்தில் சாலையில் சென்று வீடுகளுக்குள் புகுந்து அங்கிருந்த கம்பியில் சிக்கிய நிலையில் கிடந்த புள்ளிமானை அப்பகுதி இளைஞர்கள் மீட்டு பாதுகாத்து வனத்துறைக்கு தகவல் தெரிவித்தனர். தகவலின் அடிப்படையில் வனத்துறை அதிகாரி சசிகுமார் தலைமையிலான வனத்துறையினர் மற்றும் தாப்பழூர் காவல்துறையினர் விரைந்து வந்து 2 மான்களையும் மீட்டுள்ளனர். மான்கள் கம்பி வேலிகள் உடலில் ஆங்காங்கே உள்ள காயங்களுக்கு மருத்துவ பரிசோதனை செய்ய தாப்பழூர் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்று பின்னர் வனத்துறை பகுதியில் விடுவதாக கூறி வனத்துறையினர் மீட்டு சென்றனர். போது விடுங்க ஸ்டோரி போடுற மாதிரி. மாஸ்க் போட்டு போலீஸ் நிக்கிறாங்க, போக அவங்க கரையறி இந்த போலீஸ் நிக்கிறாங்க, மாஸ்க் எல்லாம் தூக்கி போடுவாங்களா? கரையறிங்க கரையறிங்க சொல்றதை கேளுங்க. மனுஷன் ஆத்தினாலே புடுங்க முடியாது. இது போன்று உங்களை சுற்றி நடக்கும் செய்திகளை நீங்கள் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானை கிளிக் செய்து எங்களோடு பயணியுங்கள். மறக்காமல் லைக் ஷேர் கமெண்ட் செய்யுங்கள்.